வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு கொரோனா தொற்றினுடைய இரண்டாவது அலையில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். கடந்த 3-4 நாட்களாக ஒரு ஆறுதலான செய்தி, தொற்று படிப்படியாக நம்முடைய தமிழகத்தில் குறைந்து வருகிறது. என்றாலும் கூட கொரோனா தொற்று பாதிப்பில் இருந்து குணமடைந்து வீட்டிற்கு வருகிறவர்கள் பல்வேறு வகையான உடல் ரீதியான பலவிதமான உடல் ரீதியான அசௌகரியங்களை சந்தித்து வருகிறார்கள். நிறைய கொரோனா தொற்றில் அகப்படுகிறவர்கள் ஓரளவுக்கு குணமடைந்து வீட்டிற்கு வந்தாலும் கூட நிறைய வந்து அவங்களுடைய சரீர பிரகாரமான உடல் நிலையிலே அவங்களுக்கு நிறைய பலவிதமான கோளாறுகள் ஏற்படுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் தலைசிறந்த மருத்துவ அறிஞர், கோவை கேஜி மருத்துவமனையினுடைய நிறுவனர், மதிப்பிற்குரிய டாக்டர் பக்தவச்சலம் அவர்கள், மிகச்சிறந்த மருத்துவ அறிஞர், நாடறிந்தவர், பத்மஸ்ரீ மருத்துவ சேவைக்காக பத்மஸ்ரீ பட்டங்கள் உட்பட பல்வேறு விதமான விருதுகளை பெற்ற ஒரு மிகச்சிறந்த மருத்துவ அறிஞர், பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர், நிறைய இருதய அறுவை சிகிச்சைகள், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள், நிறைய கண் சிகிச்சைகள், கண் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள், இப்படி நிறைய சேவையாற்றக்கூடிய மிகச்சிறந்த மருத்துவ ஆளுமை நிறைந்த ஒரு மாபெரும் மருத்துவமனையை நிறுவி 47 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களுக்கு மருத்துவ சேவையை செய்து வருகிறவர். அவரிடத்துல இந்த கொரோனா தொற்றுக்கு உரிய பல்வேறு வகையான கேள்விகளை அவருக்கு முன்பாக முன்வைத்தோம். கொரோனா தொற்று பற்றியும் அதனுடைய தாக்கம், அதனுடைய அந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுபடக்கூடிய முழுமையான வழிமுறைகள், கொரோனா தொற்றுக்கு பிறகு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கேட்டு பெற வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் பேட்டிக்காக நேரம் கேட்டிருந்தோம். இதோ அவருடைய தொலைபேசி பேட்டியை நாம் இப்பொழுது இந்த வீடியோவின் மூலமாக காணப்போகிறோம். இதை நீங்கள் காண்பதோடு மட்டுமல்லாமல் அநேகருக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்பது பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய சேனலை பாருங்கள். இந்த கொரோனா தொற்று காலங்களிலே நீங்கள் முகக்கவசம் அணிந்து தனித்திருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள். நான் தனியறையில் இருக்கிறபடியால் நான் முகக்கவசம் அணியவில்லை, ஆனால் நீங்கள் முகக்கவசம் அணிந்து உங்களை காத்து கொள்ளுங்கள். மருத்துவ அறிஞரின் நல் ஆலோசனைகளை கேட்டு நலமுடன் வாழுங்கள். இப்பொழுது அவருடைய தொலைபேசி பேட்டியை, கொரோனா தொற்று சம்பந்தப்பட்ட நம்முடைய பல்வேறு கேள்விகளுக்கு பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் அவர்கள் பதிலளிக்கிறார். வாருங்கள், அவருடைய பதிலை கேட்போம். விழிப்புடன் இருப்போம், தனித்திருப்போம், கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டு வாழ்வோம். நன்றி ஐயா. இந்த தொலைபேசி மூலமான இந்த பேட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா நேரம் ஒதுக்குனது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இப்போ இன்றைக்குங்க ஐயா கொரோனா தொற்று காலங்களில் நிறைய வந்து மக்களுக்கு வந்து மருத்துவ ரீதியான நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதான் ஐயாட்ட கேட்டு அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தொலைபேசி மூலமான பேட்டிங்க ஐயா. கொரோனா பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? எல்லாமே கவர்மெண்ட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். தினசரி பேப்பர்ல பாத்தீங்கன்னா, எந்த பேப்பர்ல பார்த்தாலும் சரி, தமிழ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர், தினமணி, தினகரன், தினமலர், தமிழ் சிந்து, எல்லாத்துலயுமே தெளிவா போட்டிருக்கான். இங்கிலீஷ் பேப்பர்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துல நல்லா போட்டிருக்கான். அதாவது டாக்டர்களுக்கு என்ன தெரியணுமோ அதை விட பொதுமக்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாங்க இந்த பத்திரிகையாளர்கள். அது மட்டும் இல்லாம இந்த தொலைபேசியை தவிர, இந்த தினத்தை தவிர, இந்த இவங்க டிவியில சொல்றாங்க பாத்தீங்களா, நிறைய சொல்றாங்க டிவியில. கொரோனா பத்தி தெரியாதவர்கள் தமிழ்நாட்டுல இருக்க முடியாது. அப்படியே இருந்தாங்கனால அவங்க கொரோனா பத்தி பயப்படாதவர்களா இருப்பாங்க. கொரோனா நம்மளுக்கு என்ன பண்ணி போடும் அப்படின்னு பயப்படாதவர்களா இருப்பாங்க. அதாவது உண்மையிலேயே சாதாரண பாமர மக்களுக்கு கூட
கொரோனா இந்த கொரோனாவை பத்தி நல்லா தெரிஞ்சு போன தடவை கூட அவ்வளவு நம்பல. பட் இந்த தடவை என்ன ஆகி போச்சுன்னா, போற கொரோனாவுக்கு இருந்த வீரியத்தை விட இந்த கொரோனாவுக்கு வீரியம் பல மடங்கு. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. போன தடவை கொரோனாவுக்கு வந்தவங்க ஒரு ஒரு 1000 ஒரு 5 இறந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். 1000 கொரோனா வந்ததுன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணவங்க 100, 900 அட்மிட் ஆகல, வீட்டோடவே இருந்தாங்க. 100 அட்மிட் பண்ணா 100 அட்மிட், 90 வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமாங்கய்யா, சதவீதம் அதிகமா இருந்துச்சு. இந்த ஹார்ட் அட்டாக், பிரெயின் அட்டாக், என்னென்னமோ வருது. இந்த தடவை கொரோனால ஃபீவர் மட்டும் வர்றது இல்ல, அவனுக்கு வயிற்றால போகுது, நெஞ்சு வலி வருது, மாரடைப்பு வியாதி வருது, மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறைஞ்சு போய், மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறைஞ்சதுனால அதனால ஒரு ஸ்ட்ரோக் பக்கவாதம் வருது, காலுக்கு போற ரத்த ஓட்டம் குறையனால, காலுக்கு போற ரத்த ஓட்டம் குறையதுனால கால் கருப்பா போயிருது. இப்போ இந்த இந்த ஃபங்கஸ், பிளாக் ஃபங்கஸ் சொல்றமில்ல, இந்த பிளாக் மூக்குக்குள்ள வந்து கண்ணை கெட்டு போகுது, மூளைக்கு போய் சேர்ந்து உயிருக்கு எல்லா விதமான கந்தர்கோளம் இந்த 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 கொரோனா இந்த இரண்டாவது அலையில ஏற்படுதுங்க. எங்களுக்கே பயம்னு பாருங்களேன், பயம். எல்லா விதமான நிறுவனங்களும் மூடி இருக்கும் பொழுது, கோயில், கடை வீதி எல்லாமே மூடி இருக்கு, ஹோட்டல் கடைகள் எல்லாமே மூடி இருந்தாலும் கூட ஆஸ்பத்திரி மூட முடியாது. ஆமா, நீங்களாம் வீட்டுல தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், வீட்லயே இருங்க, பக்கத்துல போகாதீங்க, 30 தூரத்துல நில்லுங்க அப்படின்னாலும் கூட எங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் பேஷண்ட தொடறோம். பேஷண்ட் படுற கஷ்டத்துல நாங்களும் பாதி கடறோம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு வார்டுல 10 இருக்காங்கன்னா, அந்த 10 வைத்தியம் பண்றதுக்கு 20 நர்சஸ் இருக்காங்க, பகல் டியூட்டி 10, நைட் டியூட்டி 10. அவங்க போட்டிருக்க அந்த பிபிஇ கிட்னு போடுற பாருங்க, முகத்துக்கு ஏத்த பாருங்க. நம்ம முதலமைச்சர் போட்டு இப்ப இஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு வந்தாரு பாருங்க. அந்த பிபிஇ கிட் நீங்களும் நானும் போட்டா ஒரு 10 மூச்சு ஸ்டாப் வந்துடும். நர்சுகளுக்கும் டாக்டர்களுக்கும் இந்த காலகட்டத்துல மக்களுக்கு அவங்க மேல இந்த காலகட்டத்துல மரியாதை மதிப்பு வரலன்னா எந்த காலகட்டத்திலயும் வராது. டாக்டர்களே பார்த்துட்டு நீங்க கடவுளாட்ட காப்பாற்றி போட்டீங்கன்னு சொல்லுவாங்க. நிச்சயமா ஒரு தெய்வீகமான பணி தானேங்கய்யா, மருத்துவ பணின்றது இறைவனுக்கு சமானமான பணி தானே, அவங்களுடைய அர்ப்பணிப்பு மிகப்பெரியதுங்கய்யா. படித்தவர்களுக்கு ஆசிரியரை பத்தி நல்லா தெரியும், அவன் படிச்சு டிகிரி வாங்கினதே ஒரு நல்ல ஆசிரியர். அப்துல் கலாம் வச்சுன்னா அவரு திண்டுக்கல் ஒரு ஆசிரியர், ராமேஸ்வரத்தூர் ஆசிரியருக்கு எப்பவுமே மறக்க மாட்டார். வாழ்க்கையில முன்னேறதுக்கு காரணம் ஆசிரியர். எத்தனையோ தொழில் இருந்தாலும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். கடையை மூடிடு, ஃபேக்டரி மூடிடு, ஸ்கூல மூடிடுங்கிறாங்க. நீங்க விவசாயம் பண்ண வேண்டாம்னு யாராச்சும் மந்திரி சொல்றாரா சொல்லுங்க பாப்போம். சொல்ல மாட்டாங்க. விவசாயம் பண்ணலன்னு அவனுக்கு நெல்லுக்கு அரிசிக்கு எங்க போவான், வெஜிடபிள்ஸ்க்கு எங்க போவான், ஃப்ரூட்ஸ்க்கு எங்க போவான், அது விக்கிற கடையை மூட முடியாது. விவசாயிகள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்புகள் அப்படிங்கறது இன்னைக்கு காமிச்சு கொடுத்தாங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. இப்பங்கய்யா இந்த கொரோனா குறிச்சுங்கய்யா, கொரோனா குணமான பிறகு வந்து திரும்பவும் கொரோனா தொற்று ஏற்படுதுங்கய்யா. கொரோனா குணமானவங்க வந்து அவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கய்யா? கொரோனாங்கிறது இப்ப வந்திருக்கிற கொரோனா தொற்று வியாதி இல்ல, இது கொரோனா சுனாமி. லட்சக்கணக்கில் போட்டு தள்ளுது. சுனாமி வந்தப்போ நாகப்பட்டினத்துல 6000 போனாங்க வச்சுக்கோங்க, மத்த தேசம் 2000, 4000, 10000, 20000 போயிருப்பாங்க. ஒரு நல்ல நிலநடுக்கம் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, நிலநடுக்கத்துல ஒரு 10000 சாவாங்க. ஆனா இது வருஷம் பூரா 2 நான் போன வருஷம் மார்ச்ல ஆரம்பிச்சு இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் யாரோ போயிட்டே இருக்கிறாங்க. போனது கொரோனாலதான் போனாங்க, போன தடவை. இந்த தடவை போனது கொரோனா போய் உள்ள இருக்க ரத்த குழாய்களை, அந்த கருப்பு குஞ்சு, கருப்பு வைரஸ் எல்லாமே பண்ணி இதனுடைய ஆப்டர் எஃபெக்ட். சிகரெட் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஜாலியா இருக்கீங்க,
மதுபான கடையில போய் தண்ணி போட்டீங்கன்னா ஜாலியா இருக்கீங்க, கரெக்டா? மதுபானம் சாப்பிட்டா நல்லா ஜாலியா இருக்கலாம். கெடா வட்டி மப்ஸ் பார்ட்டின்னு கேள்விப்பட்டீங்க கிராமத்துல எல்லாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 பேர் சேர்ந்து போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாமன் மச்சான் எல்லாம் கெடா வெட்டிட வேண்டியது. அப்ப மப்ஸ் பார்ட்டி, தண்ணி கள்ளு கிள்ளு சாராயம் சாப்பிடுவோம், மாப்பிள நல்லா இருக்கு அந்த மாதிரி மப்ஸ் பார்ட்டி. தண்ணி போடும் போது நல்லா இருக்கும், சிகரெட் சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும். ஆனால் அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ங்கிறது, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா தண்ணி போடுறவனுக்கு ஏறல் கெட்டு போகும், சிகரெட் சாப்பிடுறவனுக்கு கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வரும், இல்லைன்னா நுரையீரல்ல புத்து வியாதி வரும். இப்படி உள்ளவங்களுக்கு கொரோனா பாதிச்சுன்னா இமிடியேட்டா அவங்க வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஆட்டன் க்ளோஸ் சிகரெட் சாப்பிடுறவன், ஆட்டமா இருக்கிறவன், தண்ணி போடுறவன், சக்கரை வியாதி இருக்கிறவன், தனிமைப்படுத்தவில்லை என்றால் அவனுக்கு கொரோனா தொற்று வந்தால் 50% ரிஸ்க் ஃபார் லைஃப். அதே மாதிரி கொரோனாக்கு வந்துட்டு போறது இல்லை, இப்ப மே மாசம் வந்த கொரோனா, ஏப்ரல் மே மாசம் வர கொரோனா, கொரோனாவோட வீட்டுக்கு போயிடுவான், நல்லா வீட்டுக்கு போவான், வீட்டுக்கு போயிட்டு பின்ன 10 நாள் திரும்பி வந்துட்டு அட்மிட் ஆகிறான். அதேபடி அவனுக்கு போன தடவை வந்தது கொரோனா ஃபீவர், இந்த தடவை வந்தது போஸ்ட் கொரோனா சீக்வலே, கொரோனா சீக்வலேன்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் ஓட வரும். இந்த 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 ஆர்டி பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்களா? இப்ப கொரோனான்னு தெரிஞ்ச உடனேயே டெஸ்ட் எடுக்கிறாங்க, உடனே சிடி ஸ்கேன் எடுக்க போயிடுறாங்க. எப்போ சிடி ஸ்கேனு, இந்த ஆர்டி பிசிஆர் டெஸ்ட் எல்லாம் எப்போ எத்தனை நாள் எடுக்கணுங்கய்யா? போங்க, ஆரம்ப அறிகுறி எப்படின்னா ஜுரம் வரும், உடம்பெல்லாம் அசதியா இருக்கும், முதுகு வலி இருக்கும், நாக்குல சுவை இருக்காது, டேஸ்ட் எல்லாம் போயிடும், மூக்குல அந்த ஸ்மெல் பண்ற அந்த கெப்பாசிட்டி போயிடும், அப்புறம் லேசா இருமல் வரும், தொண்டை கரகரப்பா இருக்கும். இதெல்லாம் ஏர்லி வார்னிங் சிக்னல். இது சாதாரண தலைவலி, சாதாரண உடம்பு வலி, சாதாரண சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது, உடனே அது கொரோனா தான். ஆனா தானே உடனே ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணலாம், ஜீன் எக்ஸ்பர்ட் டெஸ்ட் பண்ணலாம். ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட் வர்றதுக்கு ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். ஜீன் எக்ஸ்பர்ட் ஒன்னு இருக்கு, அந்த டெஸ்ட் பண்ண 2 மணி நேரத்துல ரிப்போர்ட் வரும். அது ரிப்போர்ட் வந்த உடனே டாக்டர்கிட்ட சொல்லி, சார் எப்படி சார், நான் வீட்லயே பாத்துக்கலாமா, வீட்லயே குவாரண்டைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கணும். வீட்டுல 5-6 பேர் இருந்தாங்கன்னா எப்படி குவாரண்டைன் பண்ண முடியும்? இருக்கிற வியாதி மற்றவங்களுக்கு எல்லாம் ஒட்டிக்கிறதுனால வேற ஏதாவது ஒரு கொடிஷா மாதிரி தனியா ஒரு கல்யாண மண்டபத்துல கவர்மெண்டோ பிரைவேட்டோ குடுக்கறாங்க, பெட் ஃப்ரீயா கொடுப்பாங்க, சாப்பாடு ஃப்ரீயா போடுறாங்க. அந்த இடத்துல போய் தனிமைப்படுத்திக்கிறதா, ஒரு வாரம் 10 நாள் தனிமையா இருந்துச்சுன்னா இந்த நோயோட தாக்கம் குறைஞ்ச உடனே பழையபடி வந்துடலாம். எப்போ இந்த சிடி ஸ்கேன் வந்து எத்தனை நாள் எடுக்கணுங்கய்யா? 4வது நாள், 3வது நாள், 5வது நாள், 6வது நாள், எப்போ நோய் குறையாம ஃபீவர் ஜாஸ்தி ஆகுதோ, மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறீங்களோ, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 90 கீழே போகுதோ, பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பாக்குறமில்ல, ஃபீவர் இருக்கு, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 90 கீழே போகுது, 85-80 போகுது, இப்போ லங்ஸ்ல எவ்வளவு எஃபெக்ட் ஆகுதுன்னு போய் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். லங்ஸ்ல ஸ்கோர் கோரான் ஸ்கோர்னு சொல்லி 40 மார்க் போடுறாங்க, 5-10 வீட்லயே இருக்கு, 10-20 மேல போகும்போது அட்மிட் பண்ணிக்கணும், கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கேர் போயிடணுங்க இருந்தா நல்லது. ஏன்னா எப்போ திடீர்னு மோசம் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கரூர்ல இருந்து வந்தாரு, அவர் வந்தபோது நல்லா பேசினாரு, பிடிச்சாரு, 3 நாள் ரூம்ல காய் ரூம்ல டிலக்ஸ் ரூம்ல இருந்தாரு, 5வது நாள் மூச்சு கஷ்டமாச்சு, போட்டேன் இன்டென்சிவ் கேர்ல போட்டோம், 7வது நாள் அந்த சேச்சுரேஷன் 50 போயிச்சு, இன்டுபேட் பண்ணி வென்டிலேட்டர்ல போட்டோம், எல்லா விதமான இப்போ அவரு போராடிட்டு இருக்காரு, உயிருக்கு போராடிட்டு. எந்த பேஷண்ட் மோசமாகும், எந்த பேஷண்ட் மோசமாகாதுன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ கொரோனா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகும் கூட ஒரு சில பேர் வந்து மரணம் அடைஞ்சிடறாங்க, காலமாயிடுறாங்க, அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? இந்த கொரோனாங்கிறது இந்த ரத்தத்துல கட்டி உண்டாயிருது, ரத்த கட்டிங்கிறது ரத்தம் உறைஞ்சி போகுது, மூளைக்கு போற ரத்தம் உறைஞ்சி போச்சுன்னா பிரெயின் அட்டாக், இதயத்துக்கு போற கொரோனரி ஆர்டரி அடைச்சு போச்சுன்னா இந்த கட்டினா ரத்த கட்டி தானே. ஆமா, ஒரு ரத்த உறைதல் வந்து எப்படி ஏற்படுது இந்த கொரோனாவனால? ஏன்னா இப்ப ஹார்ட் அட்டாக் நிறைய வருது கொரோனா அதனால, அந்த ரத்த உறைதலை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சளின்னு சொல்றீங்கல்ல, ஆமா, சளி பிடிச்சிடுது, ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கிறீங்களா, என்ன மூக்கெல்லாம் செவந்து போகுது, ஆமா, சம்டைம்ஸ்
சளி நெஞ்சு சளியா மாறுது, இருமல் வருது, மூச்சுடுற கஷ்டம். சாதாரண வைரஸ் தான் அதுவும், காமன் கோல்டு வைரஸ். அதே மாதிரி அந்த கோல்டு வைரஸ் விட 10 மடங்கு இது ஸ்ட்ராங். 10 மடங்கு ஸ்ட்ராங்னா உள்ள இருக்க மியூக்கஸ் மெம்பரேன் எல்லாம் அப்படியே அழைச்சிக்கும். அப்புறம் என்ன, இப்போது ரத்தத்துல போய் கலக்குது அந்த வைரஸ். வைரஸினுடைய தாக்கம் ரத்தத்தில் இருக்கிற அந்த இன்டிமா, அந்த ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அந்த உள்ள இன்னர் லைனிங் இருக்கு பாருங்க, இன்னர் லைனிங்ல அட்டாக் பண்ணிச்சுன்னா ரத்தம் கிளாட் ஆயிடும். ரத்தம் கிளாட் ஆச்சுன்னா எந்த உறுப்புக்கு ரத்தம் சரியா போகலையோ அந்த உறுப்பு செயல்படாது, கண்டிப்பா செயல். மூளைக்கு போற ரத்த ஓட்டம் அடிச்சு பண்ணா மூளை செயல்படாது, இருதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் சரியில்லைனா இருதயம் செயல்படாது, வயிற்றுல இருக்க இன்டெஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்க, குடலுக்கு போற ரத்த ஓட்டம் போயிடுச்சுன்னா குடல் அழுகி போகும், காலுக்கு போற ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னா கால் அழுகி போகும். ரெம்டிசிவர் கிடைக்குது, ஆக்சிஜன் ரொம்ப தட்டுப்பாடா இருந்தது, நல்லவேளை ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல பெட் கிடைக்கிறது இல்ல, பெட் கொஞ்சம் கிடைக்குது. என்ன பண்றது, இந்த வியாதி எப்ப போகும்னு என்னால சொல்ல முடியல. 3 மாசத்துல போயிருமா, 15 நாள்ல போயிருமா, இல்ல ஒரே வாரத்துல போயிடுமா தெரியல. ஆனா பொதுமக்கள் பண்ண வேண்டிய முக்கியமான காரணம் என்னன்னா, ஏனோ தானோன்னு வைத்தியம் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் வைத்தியம் பண்ணிக்கணும். நல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தா, வசதி வாய்ப்பு இருந்தா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிக்கணும். அதனால நீங்க தனிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னா தனிமைப்படுத்திக்கணும். கவர்மெண்ட் சொல்றதெல்லாம் கேட்கணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதெல்லாம் கேட்கணும். வேக்சினேஷன் போடணும், வேக்சினேஷன் வேக்சினேஷன் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல எங்களுக்கு எல்லாம் போட்டாங்க, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் முதல்ல ஃப்ரீயா போட்டாங்க. வேக்சினேஷன் போடுற நிறைய பேர் வேக்சினேஷன் போடுறதுக்கு பயப்படுறாங்க, தப்பு. வேக்சினேஷன் போடலன்னா உங்களுக்கு எப்ப வேணா வியாதி வரும். வேக்சினேஷன் இஸ் ஒன்லி கியூர், ஒன்லி ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட். இது 1 வருஷத்துக்கு இருக்குன்னு வைங்க, 1 வருஷத்துக்குள்ள நீங்க வேக்சினேஷன் 2 வேக்சினேஷன் போட்டாகணும். ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன், ரெண்டாவது இன்ஜெக்ஷன் 8 வாரம் கழிச்சு 9 வாரம் கழிச்சு போட்டுக்கலாம். சொல்லுங்க, கோவேக்ஸ் போட்டாலும் போடலாம், கோவிஷீல்ட் போட்டாலும் போடலாம், பிரிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல, ரெண்டும் ஒரே மாதிரி தான். அதான் ஐயா, இப்போ 2 தடுப்பூசிகள் போட்ட பிறகும் கூட சில பேர் கொரோனா தொற்றுனால பாதிக்கப்படுறாங்களே, அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஒரு வீட்டுல 6 பேர் இருக்காங்க, நீங்க தடுப்பூசிங்கிறது 80% 85% தான் எஃபெக்ட், 100 வராதுன்னு சொல்ல முடியாது. பெரிய அம்மை இருக்குல்ல, பெரிய அம்மை, ஆமா அம்மா, அந்த அம்மைக்கு இந்த வேக்சினேஷன் போட்டாங்க, ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன், 100% எஃபெக்ட். ஆனா இந்த கொரோனாவுக்கு போடுற ஊசி இந்த வைரஸ் உருமாறி ரொம்ப எஃபெக்டிவ் வைரஸ் மாறி போகுது, இருக்குது உருமாறிட்டே இருக்கு. அதனால இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க 2 ஊசி போடணும். 2 ஊசி போட்டா உங்களுக்கு வர்ற வியாதி கடுமையான வியாதி இருக்காது, சாதாரண வியாதியா இன்டென்சிவ் கேர்ல போற மாதிரி வியாதி இருக்காது. அதனால 2 ஊசி போடுறது தப்பு இல்ல. ஆனா 2 ஊசி போட்டாலும் 60 வயசுக்கு மேல உங்களுக்கு சக்கர வியாதி இருக்கு, பிளட் பிரஷர் இருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, உங்களுக்கு புத்து வியாதி வந்துருச்சு, நீங்க ரேடியோதெரபி பண்ணீங்க, கீமோதெரபி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மி தானே. ஒரு வீட்டுல 10 பேர் இருக்கான்னு வைங்க, தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஒரு 5-6 குழந்தைகள், 2-3 பேர குழந்தைகள், அம்மா வந்து அந்த காலத்துல சின்ன பெரிய அம்மா எல்லாம் வரும், சிக்கன் பாக்ஸ் ஸ்மால் பாக்ஸ் வரும், வரும்பொழுது எல்லா குழந்தைகளுக்கும் வரும், 2 குழந்தைகளுக்கு வரும், அப்புறம் 1 மாசம் கழிச்சு 2 குழந்தைகளுக்கு வரும், அப்பா அம்மாவுக்கு வராது. அப்பா அம்மாவுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குனால அவங்களுக்கு வராது. யாருக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறதோ அவங்க பழச்சுவான், யாருக்கு எதிர்ப்பு சக்தி இல்லையோ அவங்களுக்கு ஆபத்து. எதிர்ப்பு சக்தி எப்படி சார் கொண்டு வருது அப்படின்னு கேட்டா, என்னென்னமோ மருந்தெல்லாம் சொல்றாங்க. என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, எதிர்ப்பு சக்தி நல்ல ஊட்டமான சாப்பாட்டுலதான் இருக்கு. வைட்டமின் சி இருக்கிற லெமன், லைம், ஆரஞ்சு, ஆப்பிள் எல்லாத்துலயுமே இருக்கு ஊட்டச்சத்து நல்ல இருக்கிற ஆகாரம். அதுக்காக நீங்க நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும்னு நான் சொல்லல, எப்படி சாப்பிட்டா கூட போதும். கடையில வாங்கி சாப்பிடுறதுல பிரயோஜனம் இல்ல, வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடணும். பழைய சோறு சாப்பிடுங்க, சாம்பார் சாப்பிடுங்க, ரசம் சாப்பிடுங்க, தயிர் மோர் சாப்பிடுங்க, வெஜிடபிள் சாப்பிடுங்க, எக் சாப்பிடுங்க, வீட்டுல சமையல் பண்ணுங்க கொடுங்க,
நம்ம வீட்டுல நம்ம சமைக்கிறதுக்கு ஆள் இல்லையா, பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட சொல்லி அவங்க சமைச்சு கொடுக்க சொல்லுங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்துருவோம். உடம்புல எதிர் சக்தி உண்டாக்குங்க, மாஸ்க் போடுங்க, கண்டபடி ஊர் சுத்தாதீங்க. ஆரம்ப ஸ்டேஜ்லயே டாக்டர் போங்க, சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னா எடுத்துக்கோங்க, ஆர்டிபிசிஆர் பண்ணிக்கோங்க, அட்மிட் பண்ணா அட்மிட் பண்ணி அஞ்சு நாள் ஆறு நாள் இருங்க, கொஞ்சம் செலவு பண்ணுங்க, செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லைன்னா கடன் வாங்கி செலவு பண்ணிக்கோங்க, பொழைச்சிக்கலாம். ரொம்ப சந்தோஷங்கய்யா, மிக அருமையான உங்களுடைய இந்த ஆலோசனைகளும் இந்த வழிகாட்டு முறைகளும் ரொம்ப மகிழ்ச்சி. இதை நிச்சயமா கேட்கறவங்க நிச்சயமா பயனடைவாங்க. எங்களுடைய சேனலுக்கு நீங்க வந்து இந்த நல்ல ஆலோசனைகளை வழங்கியமைக்காக மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்கய்யா. இறுதியாக யாருக்கு எதுக்கும் பயப்படக்கூடாது, கொரோனா வந்துச்சு செத்து போவோம்னு பயப்படுறாங்க ஆளுங்க, அப்படி பயப்படக்கூடாது. இது வானிலிருந்து வெயிலினும் அச்சமில்லை, அச்சமில்லை அச்சம் என்பது இந்த வியாதியும் கடந்து போகும். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா, அதனால பயப்படுறவன் செத்து போவான். நிச்சயமா தைரியம் இருக்கிறவன் சாக மாட்டான். தைரியத்தை கொடுக்க வேண்டிய சொந்தக்காரங்களும் தைரியம் கொடுக்கணும். பயப்படாது ஐயா, சரி பண்ணிக்கலாம். பயப்படாதுன்னு சொன்னாங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். ஐயா இன்னொரு கேள்வி கேட்க மறந்துட்டேங்க ஐயா, இன்னொரு கேள்வி. இந்த கருப்பு பூஞ்சை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, இப்ப புதுசா அது இந்த கொரோனாவோட சேர்ந்து அதுவும் பரவிக்கிட்டு ஃபங்கஸ், அது அதை வந்து தவிர்க்கிறது எப்படி, அது ஏன் ஏற்படுது, அதனுடைய சிகிச்சை முறைகள் அதை அதை மாத்திரம் ஐயா சொல்லு. ஏன் வருதுன்னா எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால மூக்குக்குள்ள ஃபங்கஸ் வருது. தொட்டி கழுவாம இருந்ததுன்னா அதுல பாசம் வருதுல்ல, அது மாதிரி ஃபங்கஸ் வருது. ஃபங்கஸ்க்கு நல்ல மருந்து இருக்கு, ஆம்போடெரிசின் பி மாதிரி நல்ல மருந்து இருக்கு. 100 பேருக்கு ஃபங்கஸ் வந்தா ஒரு 2 பேருக்கு தான் ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் இருக்கு. ஹாஸ்பிட்டல் இஎன்டி டாக்டர் ஒருத்தர் நல்லா ஆபரேஷன் பண்றாரு, மூக்குல வர ஃபங்கஸ் எடுத்துருவாங்க. கண்ணுல ஃபங்கஸ் இருந்தா அது சரியா போனாலும் போகும், போகிறேன்னா அந்த கண்ணை எடுக்க வேண்டியிருக்கும். சரியா கவனிக்கல, அந்த ஃபங்கஸ் மூளைக்கு போயிடுச்சுன்னா முளைக்கிறது கஷ்டம். ஃபங்கஸ்க்கு நல்ல மருந்து இருக்கு, நல்ல வைத்தியம் இருக்கு, பயப்படாதீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி நன்றி. வணக்கம். இந்த காணொளி பேட்டி, இந்த தொலைபேசி பேட்டி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கருதுகிறோம். மறவாமல் இந்த காணொளி பேட்டியை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.